காவல் நிலைய சாவுகள் என்பது தமிழ்நாட்டில் இது ஒரு தொடர்ச்சியான வாடிக்கையான ஒரு சம்பவமாக நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக இதில் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், சமூகத்தில் நலிந்த பிரிவினர் தான் இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாகிறாங்க. சென்னை நகரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அநேகமாக நீங்கள் எல்லா விதமான ஆய்வுகளையும் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேகமாக எல்லாமே முழுக்க முழுக்க குடிசை பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் தான் இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஒன்று, இந்த இளைஞர்கள் மேலே இந்த லாக்கப்பத்துக்குள்ளான இந்த இளைஞர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அவங்க திருடர்கள், போதைக்கு அடிமையாகிறவங்க, கொலை குற்றவாளி, ஒரு கேங் ரவுடி அப்படின்ற முறையில் தான் இது வந்து சித்தரிக்கப்படுது. இதெல்லாம் ஏன் ஆகுறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் இந்த சமூக அமைப்பில் படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு எதுவும் போதுமான வேலை வாய்ப்பு கிடையாது, வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகிறாங்க, அவங்க பெரிய அளவில் நெருக்கடிக்குள்ளாகிறாங்க. எனவே ஏதாவது ஒரு வகையில் தொழில் பணம் சம்பாதிக்க முடியாதா, ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியாதா, எப்படியாவது வசதியாக வாழ முடியாதா என்ற எண்ணத்துக்கு இந்த சமூக அமைப்பு அந்த இளைஞர்களை தள்ளுது. ஒரு பகுதி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு போயிடுறாங்க. ஒரு பகுதி இளைஞர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற முறையில் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இது எப்படினாலும் சரி, பணம் அதிகமாக இருந்தால் இந்த சமூகம் அவங்கள மதிக்குது, பணம் இல்லைன்னா அவன் வந்து ஏழைன்னா அவனை பற்றி மதிக்கிறது இல்லை. ஏன்னா எப்படியாவது வாழ்க்கையில் சம்பாதிச்சு முன்னேறணும் அப்படின்ற இந்த கருத்துக்கு இந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதனுடைய விளைவாக இப்படி குற்ற சம்பவங்களும் நடக்குது, போதைக்கு அடிமையாகவும் நடக்குது. கடைசியாக இந்த சமூகம் என்ன சொல்லுது, இப்போ நடந்த 6 மாதத்தில் நடந்த 4 லாக்அப் டெட், ஒன்று கொடுங்கையூர் ராஜசேகர், செக்ரட்டரியட் காவல் நிலையத்தில் விக்னேஷ், ஓட்டேரி காவல் நிலையத்தில் ஆகாஷ், இப்போது இந்த தினேஷ் துறப்பாக்கம் காவல் நிலையம், இந்த 4 இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சம்பவம் கிடையாது. ராகேஷ் வந்து குற்றவாளி, கொலை குற்றவாளி, திருட்டு குற்றவாளின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அவங்க தாயார்கிட்ட கேட்டோன்னு சொன்னால், நாங்கள் இந்த சம்பவம்லாம் நடக்கக்கூடாது, நல்ல அமைதியான வாழ்க்கை வேணும் தான், குடியிருக்கிற பகுதியிலேருந்து அவங்க கிட்டத்தட்ட ரெடில்ஸ் தாண்டி ஒரு கிராமத்தில் போய் அவங்க குடியிருக்கிறாங்க. ஆனால் காவல்துறை பழைய வழக்குகளுக்கெல்லாம் போய் அவரை வந்து விசாரணைன்னு கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இல்லாமல் ஒரு இடத்துல வச்சு அடித்து அவர் வந்து உயிர் போகுது. அந்த வழக்கில் என்ன சொன்னாங்க, அவர் ஒரு கொலை குற்றவாளி, இப்படிப்பட்டவங்களாம் இப்படி தாண்டா சாகணும் என்று ஜனங்கள்லாம் நினைக்கிற மாதிரியான ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட கருத்தை அவங்க வந்து பரப்புகிறாங்க. அதே தான் அடுத்து பின்னாடி நடந்த செக்ரட்டரியட் நடந்த காவல் நிலையத்தில் நடந்த விக்னேஷ் அந்த இளைஞர்கள், அடுத்து நீங்கள் ஓட்டேரி காவல் நிலையத்தில் ஆகாஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வறுமையான குடும்பம், ஒரு 10க்கு 10 கூட கிடையாது வீடு, 3 குழந்தைங்க, 3 பேர் படுப்பதற்கு கூட இடம் கிடையாது. அவங்க அம்மா வந்து பசங்க இப்படி ஆயிடுறாங்களேன்னு சொல்லி பதட்டப்பட்டு குளத்தூரில் போய் ஒரு தனியாக வீடு எடுத்து நிற்கிறாங்க. அந்த பையனும் அங்கே இருந்து இங்கே இருந்தால் போலீஸ் வந்து துன்புறுத்தும், பல வழக்குகளை நம்ம கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு பல்லாவரத்தில் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறாப்புல. அப்படி வேலை செய்துக்கிட்டு இருக்கிற இளைஞர் ஒரு மாதா கோவில் திருவிழா என்று அந்த திருவிழாவுக்காக அந்த குடியிருந்த பகுதியில் ஓட்டேரி பகுதியில் வந்து அந்த திருவிழாவுக்கு வர்றான். திருவிழா நடக்கும்போது எல்லாமே சம்பவங்கள் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் அந்த இளைஞனை மட்டும் காவல்துறை கூட்டிகிட்டு போயிட்டு தாக்குதலுக்குள்ளாக்கி அவங்க வந்து அனுப்பிச்சு, இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதை இப்போ எனக்கெல்லாம் கூட அதை சமன் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், வீடியோ பதிவுலாம் பாருங்கள், அவங்கள வெளியே போகும்போது நல்லா நடந்து போகிறாரு, எனவே எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லைன்றாங்க. ஆனால் போலீஸ் அடின்னு ஒன்று இருக்குது, அது வெளியே தெரியாது, வெளியே ரணக்காயம் தெரியாது, அடித்த உடனே சாக மாட்டாங்க, வாழ்நாள் முழுவதும் சித்திரவதைக்குள்ளாகி சாவாங்க. அப்போ இந்த இறந்த 30-35 வயசில் இருக்கிற இந்த 4 இளைஞர்களுமே பார்த்தீங்கன்னா கடுமையான காவல்துறையினுடைய தாக்குதலால் சித்திரவதையினால தான் இப்படிப்பட்ட மரணங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது காவல் லாக்அப் தடுத்துன்றது தொடர்ந்து நடக்கிறது. முதலமைச்சர் உறுதியளித்தார், நாங்கள் நிச்சயமாக இந்த காவல் நிலைய சாவுகளை தடுப்போம், அதில் நடவடிக்கையும் கூட எடுத்தாங்க. விக்னேஷ் காவல் நிலைய சாவில் செக்ரட்டரியட் காவல் நிலையத்துடைய உதவி ஆய்வாளர், காவலர் உட்பட அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து சிறைக்கு கூட அனுப்பிச்சாங்க. ஆனால் இதர 3 வழக்குகளும் இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. அது கேட்டால் நாங்கள் சிபிசிஐடியில் இருக்குது, விசாரணையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான வழக்குகள் அவங்க என்ன ப்ரூவன் கேட்குறாங்கன்னா, இதை நாங்கள் அவர் இப்போ நாங்கள் காவல்துறை துணை ஆணையரை சந்தித்த போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 வழக்கில் ஒன்று தான் வந்து ப்ரூவாயிருக்கு, விக்னேஷ் வழக்கு தான் ப்ரூவாயிருக்கு அப்படின்றாரு. எதை இப்போ சொல்கிறாரு, ஏன்னா போலீஸ் ராடு கையில் வச்சுருக்கிறதையும் அவனை அடிக்கிறதும் ஒரு வீடியோ பதிவு இருக்குது. ரைட்டு, அவுட் போஸ்ட்டில் எந்த வீடியோ இருக்கும், அல்லது நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே வச்சு அடிக்கிறவன், அடிக்கிறவன்லாம் வீடியோ வச்சுக்கிட்டா அடிப்பான், விசாரிக்கிறவன்லாம் வீடியோ வச்சுக்கிட்டா விசாரிக்கிறான். அப்போ இந்த மாதிரி அடித்து சித்திரவதைக்குள்ளாகி அப்புறம் வந்து வெளியே வந்தால் அவங்க வந்து உயிர் இழப்பு ஏற்படுகிறது. இப்போது இந்த தினேஷ்
குடல் அடிச்சிருக்கிறாங்க, பைப்பால பெரிய அப்படியே குத்தி குடல் சேதாரம் அடைஞ்சதுனாலதான் உள்ள போகிற உணவு எதுவுமே உள்ள ஏத்துக்காம அது வாமிட் ஆகி அவன் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாப்ல. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்களை அரசு என்பது தடுக்கணும். இது வந்து ஏதோ குற்றச்செயல்கள் மற்றது என்பதல்ல, குற்றச்செயல் நடந்தாலும் இந்த அரசுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது, அந்த குற்றங்களை தடுக்க வேண்டிய அரசு பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் மனித உரிமையை மீறுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு உயிரை தவறு செய்து விட்டார் என்று அவருடைய உயிரை எடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. இந்த தினேஷ் என்ற இந்த இளைஞன் மீது ஒரு வழக்கு இப்போ அழைச்சி விசாரணைக்கு அழைச்சிட்டு போனதுல வழக்கே பதிவு செய்யப்படலை. வழக்கு பதிவு செய்யப்படாம வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு மனைவியையும் அவர்களையும் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. மனைவியிட்ட ஒரு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாமே பிளான் பண்ணி திட்டமிட்டு எந்த வகையிலையும் காவல்துறை பொறுப்பல்ல என்று காட்டுவதற்கான ஏற்பாடு. இந்த தினேஷ் வழக்கை பொறுத்தவரை இது ஒன்றும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும்னு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு உடல்ல காயம், மாஜிஸ்ட்ரேட் முன்னாடியே இது வீடியோ பதிவின் மூலம் அந்த காயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கு, போஸ்ட்மார்ட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்தை வைத்து இனிமேல் காவல் நிலைய சாவுகளை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். H6 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பகுதியில் குட்கா என்கின்ற போதைப் பொருள் விற்கப்படுகிறது. அங்க இருக்கிற ஒரு இளைஞன் எங்க ஏரியாவில் வந்து இந்த குட்கா விற்கிறாங்க அப்படின்னு 100க்கு போன் பண்ணி காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரிவித்த உடனே காவல்துறையே அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையமே எந்த இளைஞன் போன் பண்ணான்றதை அவனுடைய செல் நம்பரை கொடுத்து அவரை கண்டுபிடிச்சி அந்த போதைப் பொருள் விற்ற கும்பல் போய் கடுமையான அளவுக்கு தாக்கி இப்போ அவர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றார். அப்படின்னா இதெல்லாம் ஒரு பக்கம் குற்றச்சம்பவங்களை செய்ய வைக்கிறது தூண்டுவது, இன்னொரு பக்கம் குற்றச்சம்பவத்தின் பேரில் அடித்து சாகடிப்பது. எனவேதான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு தடுக்க வேண்டும், உரிய முறையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை.